BTM Jack Mackerel. Yum! BTM Jack Mackerel. Cooked fish with omega-3 rich tin fish curry in three flavors. BTM Jack Mackerel. Taste natural. வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும். கொள்கை விளக்க உரையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கைக்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் உதவிகள் கிடைக்கும் சாத்தியம். ரணிலை தொலைபேசியில் அழைத்தார் ஷேக் முகமது. ரணில் அரசாங்கம் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குகின்றது. ஐநா மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றச்சாட்டு. இந்தியாவில் இதுவரை 8 பேருக்கு குரங்கம்மை தொற்று. பாதுகாப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தும் சுகாதார அமைச்சு. அமெரிக்க சபாநாயகர் நான்கி பெலோசி தாய்வான் ஆட்சித் தலைவரை சந்தித்தார். பயனற்று போன சீனாவின் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு அரசியல் தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் மூலம் தமிழ் மக்கள் சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகளினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் இன்று ஆற்றிய உரையில் அவர் தெரிவித்துள்ளார். நாடு இதுவரை முகம் கொடுக்காத ஒரு பிரச்சினைக்கு இப்போது முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை மாற்ற நாம் அனைவரும் சேர்ந்து செயற்பட வேண்டும். நாடாளுமன்றத்தில் அனைவரும் இணைந்து செயற்படுவதே மக்களின் எதிர்பார்ப்பு. பிரிந்து செயற்படுவதன் மூலம் முழு நாடும் பாதிக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்களை எவ்வாறு தெரிவு செய்தாலும் நாம் அனைவரும் இலங்கையர்களே. அதேபோல் நானும் எவ்வாறு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் நானும் இன்று இலங்கையராகவே உங்கள் முன் நிற்கின்றேன். சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பாக கலந்துரையாடல்கள் தொடங்கியுள்ளன. சர்வகட்சி அரசாங்கம் என்பது ஒரு கட்சியாக செயற்படுவது அல்ல, அனைவரும் இணைந்து செயற்படுகின்ற ஒரு அரசாங்கமாகும். இதன் மூலம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். சர்வகட்சி அரசாங்கத்தில் அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும். தற்போது மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன. இன்று எரிபொருள் பெரும் பிரச்சினையாக இருக்கின்றது. அதனை தீர்ப்பதற்கு நாம் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். இலங்கையை கட்டியெழுப்ப நீண்ட கால தீர்வு திட்டம் தேவைப்படுகின்றது. பொருளாதாரத்தை சிறந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். எதிர்காலத்தில் நாம் செய்ய இருக்கும் காரியங்களை இனிவரும் காலங்களில் நாடாளுமன்றத்தில் அறிவிப்போம். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகளை இம்மாதம் முடிவதற்கு முதல் நாம் பெற்றுக்கொள்வோம். இலங்கையின் வரலாற்றின்படி மீண்டும் அனைத்து நாடுகளுக்கும் அரிசி ஏற்றுமதியாளராக நாம் மாறுவோம். பொருளாதார பிரச்சினைகளால் வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போயுள்ளது. ரூபாவின் பெறுமதியும் விழுந்துள்ளது. எமது பொருளாதாரம் ஏன் விழுந்தது, அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். காலத்துக்கு காலம் நபருக்கு நபர் ஏற்றால் போல் பொருளாதார கொள்கைகளை மாற்றுவது நல்லதா என்பதை பார்க்க வேண்டும். நிலையான பொருளாதாரம் 2026 நிறுவப்பட வேண்டும். இலங்கையில் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிக்கப்பட வேண்டும். லஞ்சத்தை சமூகத்திலிருந்து முற்றாக ஒழிக்க வேண்டும். இது சம்பந்தப்பட்ட புதிய சட்டங்கள் நிறுவப்படும். என்னுடைய பதவி காலத்துக்குள் அனைத்து அரசியல் மாற்றங்களும் கொண்டு வரப்படும். அரசியல் மற்றும் அரசியல்வாதிகள் குறித்து மக்கள் ஏமாந்து போயிருக்கின்றார்கள். அதனால்தான் அவர்கள் ஆட்சி மாற்றத்தை கேட்டார்கள். அகிம்சை வழியில் இடம்பெற்று வந்த போராட்டங்கள் மெதுவாக திசை மாறின. அகிம்சை வழியில் போராடுபவர்களை நான் ஒருபோதும் தொடமாட்டேன். இவ்வாறு போராடுபவர்களுக்கு ஏதேனும் நடந்தால் அவர்கள் உடனே அது தொடர்பாக முறைப்பாடு செய்யலாம். எரிபொருள் வரிசையில் குழப்பங்களை ஏற்படுத்தும் பாதாள குழுக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அமைதியான போராட்டங்களில் குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம். இன மதபேதமின்றி நாம் செயற்பட வேண்டும். 1974 அரசியலுக்கு நான் வந்ததிலிருந்து இதனை இல்லாதொழிக்கவே ஆசைப்பட்டேன். ஒரே தாயின் பிள்ளைகளாக அனைவரும் வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதே எனது ஆசையாகும். என்னுடைய கொள்கைகளிலிருந்து நான் ஒருபோதும் விலக மாட்டேன். இளைஞர்களின் ஆதரவோடு நாம் இணைந்து செயற்படுவோம். தீர்க்க வேண்டிய காணி பிரச்சினைகள் பல உள்ளன. வடக்கின் அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்பாக நாம் புதிதாக சிந்திக்க வேண்டியுள்ளது. வெளிநாடுகளில் வாழுகின்ற இலங்கை தமிழ் மக்களுடன் நெருங்கி செயற்பட்டு இலங்கையினை மீளக்கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துக்கு அவர்களது ஒத்துழைப்பினை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் எதிர்பார்க்கின்றோம். ஸ்ரீலங்காவின் 9வது நாடாளுமன்றத்தின் 3வது கூட்டத்தொடரை இன்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் இன்றைய ஆரம்ப நிகழ்வு மிகவும் எளிமையான முறையில் இடம்பெற்றிருந்தது.
இந்த நிகழ்வில் முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்ட போதும் மரியாதை வேட்டுகள் தீர்த்தல் வாகன தொடரணி என்பன இடம்பெறவில்லை. ஸ்ரீலங்காவின் 9வது நாடாளுமன்றத்தின் 3வது கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று முற்பகல் 10 மணியளவில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்றிருந்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் வருகையைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டதுடன் முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் வெளிநாட்டு ராஜதந்திரிகள், முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர்கள், பிரதம நீதியரசர், உயர்நீதிமன்ற நீதியரசர்கள், சட்டமா அதிபர், பாதுகாப்பு செயலாளர், முப்படை தளபதிகள் மற்றும் காவல்துறை மா அதிபர் உள்ளிட்ட விசேட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய கொடி மாத்திரம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதி கொடி அகற்றப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். நாடாளுமன்றத்திற்கு சென்ற ஜனாதிபதியை சபாநாயகர் மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் உள்ளடங்கலாக நாடாளுமன்ற படைக்கல சேவிதர் செங்கோல் ஏந்தியவாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அக்ராசனத்திற்கு அழைத்து சென்றனர். இதனையடுத்து ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 33வது உறுப்புரிமையில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்தார். முன்னதாக 9வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 28ஆம் தேதி நள்ளிரவு முதல் நிறைவுக்கு கொண்டுவரப்படுவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2022ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி முதல் ஜூலை 28ஆம் தேதி வரை 9வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடர் இடம்பெற்றதுடன் குறித்த பகுதியில் 48 நாட்கள் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 19வது திருத்தம் மற்றும் நாடாளுமன்ற கண்காணிப்பு குழு முறைமையை மீள அறிமுகப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த ஜூலை 29ஆம் தேதி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான கலந்துரையாடல்களுக்கு அழைப்பு விடுத்து கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கமைய ஜனாதிபதியால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள குறித்த கடிதத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பதில் அனுப்பியுள்ளார். அந்த பதில் கடிதத்தில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக முன்னெடுக்க வேண்டியுள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 19வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நாடாளுமன்ற கண்காணிப்பு முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விடுக்கப்பட்டுள்ள அழைப்பினை ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான புதிய அரசாங்கம் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கி வருவதாக முன்னணி மனித உரிமைகள் குழு குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கையில் இடம்பெறும் ஜனநாயக ரீதியிலான செயற்பாடுகள் முடக்கப்பட்டு வரும் நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இதனை வலியுறுத்தியுள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு அரசியல் சீர்திருத்தம் மற்றும் பொறுப்புக்கூறல் கோரும் செயற்பாட்டாளர்களை துன்புறுத்துவதற்கும் தன்னிச்சையாக தடுத்து வைப்பதற்கும் அவசரகால சட்டங்களை பயன்படுத்துவதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ஜூலை 21ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள், குடிசார் சமூக ஆர்வலர்கள், சட்டத்திறனிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆகியோர் அச்சுறுத்தப்படுவதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. கண்காணிப்பு மற்றும் தன்னிச்சையான கைதுகள் மூலம் போராட்டங்களை ஒடுக்க காவல்துறையும் ராணுவமும் முயல்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி விக்ரமசிங்கே ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்து மத்திய கொழும்பில் உள்ள போராட்டக்காரர்களின் பிரதான இடத்தை உடைக்குமாறு பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவிட்டதையும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் நெருக்கடி நிலைமைக்கு உதவும் வகையில் 13 மில்லியன் கரோன் நிதி உதவியை வழங்குவதாக நோர்வே அரசாங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள உணவு மற்றும் போசாக்கு நெருக்கடி குறித்து தமது நாடு கவலை கொண்டுள்ளதாகவும் நோர்வே வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள உணவு மற்றும் ஊட்டச்சத்து நெருக்கடி கடுமையான மனிதாபிமான சூழ்நிலை பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நோர்வே வெளிவிவகார அமைச்சர் என்னிகன் குயிட்ஸ்பெல்ட் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடுமையான தேவைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் நோர்வே 13 மில்லியன் குரோனை வழங்குவதாக அவர் அறிவித்துள்ளார். விரைவான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்வரும் மாதங்களில் இலங்கையின் நிலைமை மேலும் மோசமாகிவிடும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
இதனை கருத்தில் கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை மனிதாபிமான பதில் திட்டத்தை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை இலக்காக கொண்டு உலக உணவு திட்டத்திற்கு 5 மில்லியன் குரோன்களையும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்திற்கும் சனத்தொகை அமைப்பிற்கும் 8 மில்லியன் குரோன்களையும் நோர்வே வழங்குவதாக வெளிவிவகார அமைச்சர் என்னிக்கன் குயிட்பெல்ட் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைகளை எதிர்த்து போராடுவதற்கும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கும் நோர்வே முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைக்கு உதவி செய்வதற்கு ஐக்கிய அரபு ராச்சியம் முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி மற்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீத் அல் நயான் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டமைக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கையை பொருளாதார உறுதித்தன்மை மற்றும் அமைதியை நோக்கி இட்டு சென்று நாடு எதிர்நோக்கும் நிலைமைகளை வெற்றி கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்கவினால் முடியும் எனவும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மற்றும் அவற்றை மேம்படுத்துவதற்கான வழிகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பரஸ்பரம் முக்கியத்துவம் வாய்ந்த பல பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு எரிபொருள் இறக்குமதி அவசியமாக காணப்படுகின்ற நிலையில் ஏனைய தெரிவு செய்யப்பட்ட பொருட்களின் இறக்குமதிகளை தடை செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எரிபொருள் கப்பல்கள் சிலவற்றுக்கு கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எரிபொருளுக்கான நிலுவைத் தொகையை வழங்குவதற்காக தெரிவு செய்யப்பட்டு ஏனைய இறக்குமதிகள் மட்டுப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று தெரிவித்தார். நாட்டின் உடனடி தேவையாக எரிபொருள் காணப்படும் நிலையில் இந்த நடவடிக்கையை எடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருளுக்கான கொடுப்பனவுகளை சமநிலைப்படுத்துவதுடன் எரிபொருள் விநியோகம் குறைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். எவ்வாறாயினும் இந்த வருட இறுதி வரை இந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமென்று இன்று நாடாளுமன்றத்தில் தனது சிம்மாசன உரியை ஆற்றிய ஜனாதிபதி கூறினார். இந்நிலையில் இலங்கைக்கு டீசலை இறக்குமதி செய்யும் வகையில் சரக்கு கப்பல் ஒன்றுக்கான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த டீசலை விநியோகிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் விமான எரிபொருள் தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒருவருட ஒப்பந்தம் ஒன்றுக்கு வந்துள்ளதாகவும் கஞ்சன விஜயசேகர கூறியுள்ளார். இதன்படி எதிர்வரும் 12 மற்றும் 14 தேதிகளில் விமான எரிபொருள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மற்றொரு தொகை பெட்ரோல் மற்றும் டீசலை கொள்வனவு செய்வதற்கான முற்கொடுப்பனவு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் சீனா அதிக முதலீடுகளை மேற்கொண்டுள்ளமையினால் நாட்டில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது என அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஆதிக்கத்தை போர் இடம்பெற்றாலே முறியடிக்க முடியும் என தெரிவித்த அவர், தமிழ் மக்களிடம் தமக்கான ஒரு இடம் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் அரசியல் தலைமைகளை சந்தித்து பேச்சுக்களை நடத்தியதாகவும் தெரிவித்தார். சீனாவை பொறுத்தவரையில இங்கே நிறைய முதலீட்டு இருக்கு. மற்றது சீனாவினுடைய பட்டுப்பாத திட்டத்துக்கு இலங்கை முக்கியமான ஒரு கேந்திரமான இடம். அவை சீனாவை பொறுத்தவரையில இந்த இலங்கைய முழுமையாக விட்டு கொடுக்கறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. இந்த வல்லரசுகளினுடைய நலன்களுக்கு இடையிலான மோதல் தான் உண்மையில் இந்த கப்பல் நெருக்கடி என்று நான் நினைக்கிறேன். இதில் சீனா வந்து தன்னுடைய இருப்பை வலியுறுத்துவதற்காகவும் அதனை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த முயற்சியை செய்திருக்கின்றது. சீனாவை முழுமையாக அகற்ற வேணும்னா இங்கே ஒரு போர் நடக்கணும். போர் நடந்து அகற்றினாலே தவிர மற்றும்படி சீனாவை இந்த இலங்கையிலிருந்து அகற்றவே முடியாது. சீனாவும் தமிழ் மக்கள்கிட்ட தனக்கு ஒரு இடம் இருக்க வேணும் என்று முயற்சிக்கின்ற ஒரு போக்கொண்டு வெளிவர தொடங்கியிருக்கிறது. இன்றைக்கு சாணாக்கியனையும் சுமந்திரனையும் சீன தூதராலயம் அழைத்து சந்தித்து பேசியது என்று சொன்னால் இங்கே தமிழ் மக்கள் இங்கே இருக்கிற முக்கியத்துவத்தை சீன அரசு விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதுதான் அதனுடைய. இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மேற்கொள்ளும் தீர்மானங்களுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக பிளட் கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். பல கட்சிகளை உள்ளடக்கும் வகையில் சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டால் ஆதரவு வழங்கப்படும் என அவர் கூறினார்.
நாங்கள் இந்த ஒரு அரசாங்கத்துடன் இணைந்து அந்த அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்து செயற்பட மாட்டோம். எங்களுடைய தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், தமிழ் தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படுகின்ற வரையிலும் எந்த அரசாங்கத்திலும் சேரக்கூடாது என்ற ஒரு அபிப்பிராயத்திலேயே கூடுதலான தமிழ் மக்களும் இருக்கின்றார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இன்று இருக்கின்ற இந்த பொருளாதார சூழ்நிலையில் இவ்வளவு கஷ்டம் இருக்கின்றபடியால் அது தனியே தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, அகில சிங்கள மக்கள் மாத்திரமல்ல, அனைத்து மக்களுமே பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையாக இருக்கின்றபடியால் நாங்கள் நிச்சயமாக அவர் பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய சரியான முடிவுகளுக்கு நிச்சயமாக எங்களுடைய முழுமையான ஆதரவையும் அவருக்கு கொடுப்போம். அரசு அமைக்க இருக்கின்ற அரசாங்கத்துக்கு கொடுக்கின்றோம். அதே நேரத்தில் என்னை பொறுத்தமட்டில் ஒரு சர்வகட்சி அரசு வந்து அமைக்கப்படும் என்றால், முழுமையான சர்வகட்சி அரசாக இல்லாவிட்டாலும் பல கட்சிகளாக சேர்ந்து ஒரு அரசை அமைத்து சரியான முறையிலே நடைபெறமாக இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளதை புள்ளி விவரங்கள் வெளிக்காட்டுகின்றன. எனினும் அரசியல் குழப்பங்கள் தொடர்ந்து வருவதால் இலங்கைக்கான பயண எச்சரிக்கைகளும் தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் குழப்பத்தால் சுதந்திரம் பெற்றதன் பின்னரான வரலாற்றில் இல்லாத அளவில் ஏற்பட்ட சுற்றுலாத்துறையின் வீழ்ச்சி தற்போது ஓரளவு எழுச்சியடைய ஆரம்பித்துள்ளது. ஏற்கனவே கொரோனா தொற்று கட்டுப்பாடுகளின் போது சுற்றுலாத்துறையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்த போதிலும் தற்போதைய அரசியல் நெருக்கடியினால் பல நாடுகள் இலங்கைக்கு செல்வதற்கான கரிசனைகளை வெளியிட்டிருந்தன. இதனால் அச்சம் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை வீழ்ச்சியடைந்ததாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. எனினும் தற்போது இடைக்கால அரசாங்கம் ஒன்று நிறுவப்பட்டு தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சுற்றுலாத்துறை சற்று எழுச்சியடைந்து வருகின்றது. கடந்த மார்ச் மாதத்தில் 106,000 இருந்த சுற்றுலா பயணிகளின் அதிகரித்த வருகை யூன் மாதமாகும் போது 32,000 குறைவடைந்திருந்தது. எனினும் ஜூலை மாத தரவுகளின்படி அந்த எண்ணிக்கை 47,000 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் காலிப்புகுதிடல் போராட்டக்காரர்கள் மீது கடந்த மே மாதம் 9 மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து எதிர்வரும் 24 அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் திலினகமகே முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். வழக்கில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள மேல்மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தொடர்பிலான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த அறிக்கைகள் ஸ்ரீலங்கா சட்டம் அதிபர் திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கில் 5 சந்தேக நபர்களின் கையடக்க தொலைபேசி தரவுகளை சோதனைக்குட்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த விடயம் தொடர்பான தொலைபேசி விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதிவான் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா ஆச்சிபுரம் பகுதியில் இளம் குடும்பஸ்தர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா ஆச்சிபுரம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் குடும்பஸ்தர் ஒருவர் கட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டும் வாளால் தாக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த ரஞ்சா என அழைக்கப்பட்ட 30 நபரே உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்திருந்த காவல்துறையினர் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் தந்தை மகன் உள்ளிட்ட 6 கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் இடியன் துப்பாக்கி மற்றும் வாள்களையும் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் கொள்கை விளக்க உரையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கைக்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் உதவிகள் கிடைக்கும் சாத்தியம், ரணிலை தொலைபேசியில் அழைத்தார் ஷேக் முகமது. ரணில் அரசாங்கம் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குகின்றது, ஐநா மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றச்சாட்டு. இந்தியாவில் இதுவரை 8 குரங்கம்மை தொற்று, பாதுகாப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தும் சுகாதார அமைச்சு. அமெரிக்க சபாநாயகர் நான்கி பெலோசி தாய்வான் ஆட்சித் தலைவரை சந்தித்தார், பயனற்று போன சீனாவின் எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.